பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் உங்களோடு தெய்வ செய்தியை கொடுக்கும்படி தெய்வ வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 84:6 அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும் என்று. அருமையான தேவனுடைய சின்னமே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான மகனே மகளே, அழுகை என்ற பள்ளத்தாக்கு வழியாக நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? அழுது அழுது என்ற கண்ணில் கண்ணீரே இல்லை, புலம்புலோடு அழுகையோடு எதிர்காலத்திற்காய் பிள்ளைகளுக்காய் ஹல்லேலூயா வேதனையோடு நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு எதிராக எழும்புகிற பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அழுகு என்ற பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதற்கு முன்பதாக ஒரு பெரிய நீரூற்றை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்றால், அடுத்ததாக கடந்து வருவது உங்களுக்காய் வைத்திருக்கிற பெரும் நீரூற்று. ஹல்லேலூயா, ஒரு செழிப்பை ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம், என்னுடைய கண்ணீருக்கு முடிவே இல்லையா, என்னுடைய அழுகைக்கு முடிவே இல்லையா என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஒரு அரும் பெரும் நீரூற்றை உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த சிறு சிறு மழை துளிகள் தான் குளங்களை பாருங்கள், அந்த குளத்தில் நிரம்பி வழிகிற தண்ணீர் நிரம்பி நிரம்பி வழியும். ஹல்லேலூயா, அந்த சிறு மழை துளிகள். அதே போல தேவனுக்கு முன்பதாக வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் கர்த்தர் ஒரு பலனை, ஹல்லேலூயா, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது நீரூற்றாய் கடந்து வரும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே கலங்காதீங்க, அழுகையை கர்த்தர் உங்களுக்கு நீரூற்றாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாய், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிப்பாய், உங்களுடைய எதிர்காலங்களை செழிப்பாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.